ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை நம்ம எல்லாருமே ஃபுட் டெலிவரி ஆப்பை யூஸ் பண்ணிருப்போம் அதுல நம்ம ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது அது வர்றதுக்கு எப்படியும் ஒரு இருபதுல இருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் ஆகும் சரி ஃபுட்டை விடுங்க இந்த ஆமசான் பிளிப்கார்ட்லாம் நம்ம ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும்னா சில பொருள் ஒரே நாளில் வந்துடும் ஆனா முக்காவாசி பொருட்கள் வந்து ஒரு மூணு நாள்ல இருந்து ஒரு வாரம் வரைக்கும் ஆகும் ஆனா இந்த கதையுடைய ஹீரோ ஒரு மொபைல் ஆப்பை யூஸ் பண்றாரு அதுல எந்த பொருளை ஆர்டர் ஆர்டர் பண்ணாலும் சரி அது ஃபுட்டா இருக்கலாம் இல்ல வேற எந்த பொருளா இருக்கலாம் மனுஷங்கள கூட ஆர்டர் பண்ணலாம் அதுல ஆர்டர் பண்ண அடுத்த ரெண்டே செகண்ட்ல வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க இந்த மாதிரி ஆப்ப வச்சு ஹீரோ என்னென்ன ஆர்டர் பண்றாரு இதனால அவருக்கு என்ன ப்ராப்ளம் வந்தது இந்த டெலிவரி ஆப்ல எப்படி இவ்வளவு சீக்கிரம் டெலிவரி பண்றாங்கன்றது இந்த படத்துடைய முழு கதையே சோ காய்ஸ் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது பிலிம் ரோல் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டோ கொடுங்க சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்துல ரிலீஸ் ஆன ஒட்டோடோ கே மோனோ கரெக்டா இருக்கும் தான் நம்புறேன் சோ ஒட்டடே கே ஒரு ஜப்பானீஸ் ஃபேன்டஸி மூவிய தான் பார்க்க போறோம் கதையுடைய ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் அந்த அபார்ட்மெண்ட் மூணாவது மாடியில ஒருத்தர் இருக்காரு அவரு சிஸ்டம்ல வேலை பாத்துகிட்டு இருக்காரு டகோயா இவர் ஒரு வெப் டிசைனர் இப்ப கூட சிஸ்டம்ல ஏதோ ஒரு கிளைண்ட்டுக்காக வெப்சைட் அவரு டொக்கோயா வந்து சரியான சோம்பேறி இவர் அவ்வளவா சம்பாதிக்கிறது எல்லாம் கிடையாது ஆனா இருந்தாலும் இந்த வேலையை ரொம்ப சந்தோஷமா செய்யறாரு ஏன்னா கிளைண்ட் அவங்க வெப்சைட்டை பத்தின டீடைல்ஸ் சொல்லுவாங்க இவர் வீட்டுல இருந்தே வேலை செய்வாரா அதனாலேயே இந்த வேலை ரொம்ப ரொம்ப புடிச்சு போயிடுச்சு அந்த மாதிரி டக்கோயா சிஸ்டம்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அவர் ஒரு வீட்டுடைய டோர் மெதுவா ஓபன் ஆக ஆரம்பிக்குது அங்க இருந்து யாரோ வராங்க டக்கோயா பின்னாடி வந்து டக்குனு கையை வைக்க டக்கோயா பயந்து திரும்பி பாக்குறாரு பார்த்தா அது டக்கோயாவுடைய வைஃப் தான் எனக்கு ரொம்ப பசிக்குது என்னடி வாய்ஸ் இது திடீர்னு பின்னாடி வந்து இப்படி பயம்புறுத்துற அப்படின்னு டக்கோயாவும் அவரோட வைஃப திட்டுறாரு ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது டக்கோயாவுடைய வைஃப் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறாங்க பகல் ஃபுல்லா அவங்க அங்க வேலை செய்வாங்க நைட் தான் வீட்டுக்கு வருவாங்க இங்க நம்ம டக்கோயா அப்படியே ஆப்போசிட் தலைவர் நைட்ல தான் வேலையே செய்ய

டெலிவரி பண்ணலாம்னு ரெடி ஆகிறாரு ஸோ ஜப்பான்லயே ஃபேமஸ் ஒரு ஃபுட் டெலிவரி ஆப் அதுல ஃபுட் ஆர்டர் பண்ணலாம்னு பார்த்தா நிறைய பேர் ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்காங்க ஸோ உங்களோட டெலிவரி வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு இது லேட் ஆகுமா இவ வேற கொல பசியில இருக்காளே சரி வேற ஏதாவது டெலிவரி ஆப் இருக்கான்னு பாக்கலான்னு டக்கோயாவும் தேடுறாரு நிறைய ஆப்ஸ் இருக்கு அதுல ஒரு ஆப் ஒன்னு அந்த ஆப்போட பேரு ஓட்டோடோ கேம் ஒண்ணும் நம்ம டக்கோயாவும் என்ன ஆப் இது புதுசா இருக்கே அப்படின்னு அந்த ஆப்போடைய டிஸ்கிரிப்ஷனை பார்த்தா நீங்க ஆர்டர் பண்ணா ரெண்டே செகண்ட்ல டெலிவரி பண்ணிடு விடுவோம் அப்படின்னு போட்டிருக்கு ஆனா டெலிவரி சார்ஜஸ் மட்டும் எட்நூறு எண்ணா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு ஆனா ரெண்டு செகண்ட்ல டெலிவரி பண்ண முடியுமா ஒருவேளை அது ஸ்கேமா இருக்குமோ நம்ம ஒய்ஃப் வேற சாப்பாடு சீக்கிரம் வேணும்னு சொல்றா சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்றாரு சோ இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ண உடனேயுமே அந்த ஆப் லோகோ அப்படியே ஆடுது வெல்கம் டு ஒக்கோட கேமோனோ அப்படின்னு சொல்லுது சோ டக்கோயாவும் நம்பிக்கையே இல்லாம தான் அந்த ஆப்ல ரெண்டு சீஸ் பர்கரை ஆர்டர் பண்றாரு பார்த்தா பில் அமௌண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருநூறு எண்ணா அதான் டெலிவரி ஜெஸ் மட்டுமே எட்நூறு எண்ணு போட்டிருக்காங்க ஸோ டக்கோயாவும் கண்டிப்பா இது ஸ்கேம் தான் சரி ஆர்டர் பண்ணுவோன்னு கிளிக் பண்றாரு ஆர்டரும் பிளேஸ் ஆகுது அடுத்த ரெண்டு செகண்ட் கழிச்சு அவர் வீட்டுடைய காலிங் பெல் அடிக்குது அடம் கொப்பத்தா என்னடா இதுன்னு டொக்கோயாவுக்கு எதுவும் புரியல நம்ம இந்த அப்பார்ட்மெண்ட் மூணாவது மாடியில் இருக்கும் மாடி படிக்கட்டு ஏறி வர்றதுக்கே ஒரு நிமிஷம் ஆகும் எப்படி ரெண்டு நிமிஷத்துல வந்திருப்பாங்க வேற யாராவது இருக்கும் டெலிவரி ஆளா இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு டோர் ஓபன் பண்ணா ஒரு அழகான குட்டப்பாவோட போட்ட ஒரு பொண்ணு அந்த பொண்ணு கையில இவர் பண்ண ஆர்டர் இருக்கு உங்களோட ஆர்டர் வந்துருச்சு இந்தாங்க இல்ல இல்ல ஏங்க நான் இப்பதான் ஆர்டர் பண்ண அதுக்குள்ள வந்துட்டீங்க அதுதாங்க எங்க ஆப் உடைய ஸ்பெஷாலிட்டியே இந்த அளவுக்கு ஸ்பீடான டெலிவரிக்காக தான் உங்ககிட்ட டெலிவரி சார்ஜஸ் நாங்க வாங்கிருக்கோம் சந்தோஷமா சாப்பிடுங்க அகே நீங்க ஆப் யூஸ் பண்ணி நீங்க பொருளை ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு அந்த டெலிவரி பொண்ணு அங்க இருந்து போயிடுறாங்க நம்ம டக்கோயா ஷாக்லியே அப்படியே உள்ள வராரு அந்த ஆர்டரை பிரிச்சு பார்க்கறாரு உள்ள இருக்குறது உண்மையிலேயே 버거 தானானு பார்த்தா இவர் ஆர்டர் பண்ணது தான் அப்படியே கொடுத்துருக்காங்க இப்படி ரெண்டு செகண்ட்ல டெலிவரி பண்ண முடியும் அப்படினு குழப்பத்திலே அவர் இருக்க இருக்காரு இங்க குளிச்சிட்டு ஒய்ஃபும் வராங்க என்ன டகோயா ஆர்டர் பண்ணிருக்க மாட்டியே அடா பாவி எப்படா அவ்வளவு சீக்கிரத்துல ஆர்டர் பண்ணி டெலிவரியே பண்ணிட்டாங்களா சூப்பர்ரா ஏ இல்ல இல்ல இது பழைய பர்கரா இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு இவரு சொல்றத கூட கேட்காம ஒய்ஃப் அந்த பர்கர் எடுத்து சாப்பிடுறாங்க செம்ம டேஸ்டா இருக்கு நான் சாப்பிட்ட பர்கர்லயே இதுதான் நம்பர் ஒன்னு தெரியுமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒய்ஃப் அவங்க அழகை இன்னும் அதிகப்படுத்துறேன்னு முகத்துல என்னென்னமோ போட்டு வச்சிருக்காங்க நம்ம டக்குயாவும் இங்க பாரு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் ஏதோ ஒக்கோடமோக்கமோ ஏதோ ஒரு பேரில் ஒரு ஆப் ஒன்று இருக்கு அந்த ஆப் வந்துட்டு நம்ம எது ஆர்டர் பண்ணாலும் ரெண்டே செகண்ட்ல டெலிவரி பண்ணிடுறாங்க ஏன்டா டேய் நீ வீட்டுக்குள்ளேயே இருந்து இருந்து டைம்னா என்னன்னு கூட தெரியல ஆனால் நான் உண்மையாக தான் சொல்றேன் ஆர்டர் பண்ணி பட்டனை அழுத்தின ஒன்றுமே காலிங் பெல் சவுண்டு கேட்டுது நீ சும்மா உருட்டுறப்பா அப்படின்னு டக்குயாவுடைய ஒய்ஃப் வந்து அவங்க ஒரு பாடி லோஷனை யூஸ் பண்ணுவாங்க பார்த்தா அந்த டப்பா காலியாக இருக்கு ஏய் டக்குயா பாரு என் பாடி லோஷன் காலி ஆயிடுச்சு நைட்டு தூங்கும் போது அதை பூசிக்கிட்டு தானே நான் தூங்குவேன் நான் சொல்றதை நீ நம்பவே இல்லை இப்போ இந்த பாடி லோஷனை நான் ஆர்டர் பண்ணுறேன் ரெண்டே செகண்ட்ல வரும் பாக்கிறியா அப்படின்னு டக்கோயாவும் அந்த ஆப்ப யூஸ் பண்ணி அந்த பாடி லோஷனை ஆர்டரை ப்ளேஸ் பண்ண அடுத்த ரெண்டு செகண்ட்லயே காலிங் பெல் சவுண்ட் கேக்குது ஸோ ஒய்ஃபும் ஷாக் ஆகுறாங்க யார் ராதுன்னு வெளியே போய் பார்த்தா அதே டெலிவரி பொண்ணு தான் ஆர்டர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்தாங்க அவங்களுடைய பாடி லோஷன் அப்படின்னு கொடுக்குறாங்க டக்கோயாவோடைய ஒய்ஃபும் பாடி லோஷன் தானானு செக் பண்றாங்க பார்த்தா அதே பாடி லோஷன் தான் இவங்களால சுத்தமா எதையும் நம்பவே முடியல ஸோ வீட்டுக்குள்ள வந்துட்டு டக்கோயாவுடைய ஒய்ஃபும் ஏன்டா டே என்னை ஏமாற்றணுன்றதுக்காக அந்த பொண்ணை ரெடி பண்ணி சீக்கிரமாக டெலிவரி ஆகிற மாதிரி ஒரு சீனை போடுறியா ஏ எனக்கு அந்த பொண்ணு யார் என்னனே தெரியாது சத்தியமா அந்த ஆப்ல நம்ம எது ஆர்டர் பண்ணாலும் ரெண்டு செகண்ட்ல வந்துருது உன்ன நான் நம்புற மாதிரி இல்ல சரி அதை என்கிட்ட கொடு நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு இவங்க அந்த ஆப்ப ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆர்டர் பண்ண அடுத்த ரெண்டு செகண்ட்லயே டெலிவரி வந்துருது டாய்லெட் பேப்பரு கோட் சூட்டு ஷூ அப்படின்னு இஷ்டத்துக்கு என்னென்னமோ ஆர்டர் பண்றாங்க அதே டெலிவரி பொண்ணு தான் பொட்டி பொட்டியா கொண்டு வந்து டெலிவரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுவும் அமெரிக்கால விற்கிற ஒரு ஃபுட்டு இன்னும் ஜப்பான்ல ஓபன் பண்ணவே இல்லை அந்த ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறாங்க அதுவும் ரெண்டு செகண்டில் வீட்டுக்கு வந்துடுது டொக்கையோடைய ஒய்ஃப் அதை சாப்பிட்டு வேற லெவலில் இருக்கு இவ ஒருத்தி சாப்பிட்டு உம்மு உம்முன்றா இங்கே பாரு இந்த டெலிவரி ஆப்பில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா எந்த ஒரு மனுஷனாலையும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ணவே முடியாது அதுவும் ஒவ்வொரு தடவையும் அதே பொண்ணு தான் வந்து நமக்கு டெலிவரி பண்ணுறா அதோட இந்த விஷயத்தை நோட் பண்ணியான்னு டோருக்கு வெளியே கூட்டிகிட்டு போய் காட்டுறாரு இந்த லைட்டு ஆனில் தானே இருக்கு ஆனால் அந்த பொண்ணு டெலிவரி பண்ணும்போது மட்டும் அது ஆஃப்ல இருக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்கான்னு நினைக்கிறேன் இது

வச்சுக்கிறாங்க டக்கியோவுடைய ஒய்ஃப் ஒரு பெரிய புதையல் வேணும்னு டைப் பண்றாங்க ஆனா அது எரர்னு வருது ஏன்னா என்ன புதையல்னு ஸ்பெசிபிக்கான பேரோட போடணும் அவங்க சரி சரி இதை பாரு அப்படின்னு அடுத்தது டெலிபோர்டேஷன் டோர் அப்படின்னு போடுறாங்க அதை நம்ம டோரிமான் கிட்ட இருக்கும்ல எனிவர் டோர் அந்த மாதிரி ஒரு டோரை ஆர்டர் போடலாம்னு பார்த்தா அந்த ஆப்ல அந்த மாதிரி டோரே இல்லையா ஸோ டொக்கியோவுடைய ஒய்ஃபும் நல்லா யோசிச்சு பிடிச்சிட்டேன் நம்ம வெட்டிங் ரிங்க போன வருஷம் நீ தொலைச்சல அதே மாதிரி ஒரு வெட்டிங் ரிங்க ஆர்டர் பண்ணா அப்படின்னு அந்த ஆப்ல டொக்கியோ போன வருஷம் வெட்டிங் ரிங்க தொலைச்சிட்டான் அந்த வெட்டிங் ரிங் வேணும் அப்படின்னு டைப் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணால் ஆர்டர் பிளேஸும் ஆகுது இவங்க அந்த ரிங்குக்குலாம் காசு தர தேவையில்லை ஜஸ்ட் அந்த டெலிவரி காசு எட்நூறு எண்ணு மட்டும் கொடுத்தா போதும் ஆனால் அந்த ரிங்கோட விலை நல்லா அதிகமாச்சு என்ன இவங்க ஃப்ரீயாக டெலிவரி பண்ணுறாங்கன்னு புரியல உங்களுக்கு ஸோ ஆர்டரை ப்ளேஸ் பண்ண அடுத்த ரெண்டு செகண்ட்லேயே அந்த டெலிவரி பொண்ணு வந்து இந்தாங்க அவங்களோட ஆர்டர்னு அந்த ரிங்கை கொடுக்குறாங்க அதை வாங்கி கொண்டு போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன அந்த ரிங்கு மாதிரிலாம் கிடையாது டக்கோயோவுடைய அதே ரிங்கு தான் காணாமல் போன ரிங்கையே கொண்டு வந்திருக்காங்க இவங்க அதோட டெலிவரி சார்ஜஸ் மட்டும்தான் கேட்டாங்களே தவிர இந்த ரிங்குக்குன்னு தனியா காசு எதுவும் கேட்கல ஏன்னா ஆல்ரெடி இந்த ரிங்கு நம்ம டக்குயோடைய ரிங் தானே தான் அதுக்கு காசே தேவையில்லை உடனே டக்குயோ போயிட்டு போர்டில் நம்மளுடைய காணாம போன பொருட்களை கூட இந்த ஆப்ல நம்மளால கேட்க முடியும் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கிறாரு ஸோ டக்குயோவும் அவரோட ஒய்ஃபும் இந்த ஆப்புக்கு அடிக்டாவே ஆயிட்டாங்க அதுவும் அந்த ஒய்ஃபு தான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு டாகை வளர்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த டாக் எங்க வீட்டை விட்டு எங்கேயோ ஓடி போச்சு திரும்ப வரவே இல்லை அந்த டாக நான் ஆர்டர் பண்ண போறேன் அப்படின்னு ஆர்டர் பண்ண அந்த ஆர்டரும் பிளேஸ் ஆகுது ஜஸ்ட் எட்நூறு எண்ணெய் கொடுத்தா போதும் டெலிவரி சார்ஜஸ் மட்டும் தான் ஸோ அந்த ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறாங்க ரெண்டு செகண்ட்லேயே ஒரு பொட்டியில் கொண்டு வந்து அந்த டெலிவரி பொண்ணு கொடுக்குறாங்க என்னது என் டாகை பொட்டியில் கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு எடுத்து ஓப்பன் பண்ணால் அந்த டாக் உடைய எலும்பு சாம்பல் தான் இருக்கு ஸோ நம்ம டக்குவாகவும் புரிஞ்சுக்கிறாரு ஆமாம் எப்படியும் பத்து வருஷம் ஆயிடுச்சு அந்த டாக் இறந்து போயிருக்கோம்ல அதான் எலும்பை மட்டும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒய்ஃப் அந்த மொபைல் ஃபோனில் என்னோட டாக் உயிரோட இருக்கிற கண்டிஷனில் வேணும் அப்படின்னு ஆர்டரை ப்ளேஸ் பண்ண அதுவும் ப்ளேஸ் ஆகி அந்த டெலிவரி பொண்ணு அந்த டாகை உயிரோடு கொண்டு வருது பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த டாக் எப்படி இருந்ததோ அப்படியே அதை பார்த்து ஒய்ஃபும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்க ஷாக்ல இருக்கிறது நம்ம டக்குவா தான் அப்படின்னா இறந்து போன அழிஞ்சு போன பாஸ்ட்ல இருந்த ஒரு பொருளை கூட நம்மளால ஆர்டர் பண்ண முடியும் அப்படின்னு அவரு புரிஞ்சுக்கிறாரு ஸோ அடுத்த நாள் ஆகுது டக்குவியாவுடைய ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு போறாங்க அங்க ஒரு பேஷண்ட் இருக்காரு அவர் டிஸ்சார்ஜ் ஆக போறாரு போல அந்த இடம் ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்காரு சார் நீங்க என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க அது வந்து ஒரு வாட்சுமா ஆனா சார் நீங்க இங்க அட்மிட் பொழுது உங்ககிட்ட எந்த ஒரு வாட்சும் இல்லையே ஓ அப்படியா அப்படின்னா நான் அதை தொலைச்சிட்டேனா சார் ஏன் கஷ்டப்படுறீங்க நீங்க டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது புது வாட்ச் வாங்கிக்கோங்க அது ஒன்னும் சாதாரண வாட்ச் கிடையாது என்னோட ஒய்ஃப் எனக்கு கொடுத்தது காசு பணத்தை வச்சு நம்மளால பொருளை வாங்க முடியும் இறந்து போனா என்னோட ஒய்ஃப் திரும்ப கொண்டு வர முடியுமா அப்படின்னு ஒரு தான் எங்க டக்குயாவுடைய ஒய்ஃப்புக்கும் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது இந்த ஒய்ஃபுக்கு ஒரு அம்மா இருந்தாங்க ஆனா என்ன உடம்பு முடியாம அவங்க இறந்து போயிட்டாங்க இந்த ஆப்ல தான் எதை ஆர்டர் பண்ணாலும் ரெண்டு செகண்ட்ல வந்துரும்ல இறந்து போன என்னோட அம்மாவையும் ஆர்டர் பண்றேன்னு ஆர்டர் போட ட்ரை பண்றாங்க இதை டக்குயாவும் பார்த்து ஏன் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இதனால ப்ராப்ளம் ஏதாவது வந்துட போது என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி என்னோட அம்மாவை நான் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்டரை பிளேஸ் பண்றாங்க பார்த்தா நூத்தி அறுபது மில்லியன் எண்ண கொடுக்கணும் அவ்வளோ பணத்தை இவங்க கட்டினா அம்மா திரும்ப வருவாங்க போல எங்க ஒய்ஃப்புக்கு எதுவும் புரியல அவங்க என்னோட அம்மா தானே எதுக்கு காசு அவதான் டக்குயா அவன் சொல்றாரு ஒரு வேளை அவங்க லைஃப் லாங் சம்பாதிச்ச பணம் தான் அவங்களுடைய மதிப்போம் இப்போ உங்க அம்மா வர வைக்கணும்னா நம்ம சேர்த்து வச்ச எல்லா பணமும் செலவு பண்ற மாதிரி ஆயிடும் அப்படின்னு அவரு சொல்ல பணம் போனா போகட்டும் எனக்கு எங்க அம்மாவை பார்க்கணும்னு இவங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிடுறாங்க பிளேஸ் பண்ணி ரெண்டு செகண்ட்ல எப்போவுமே காலிங் பில்

பிளேஸ் ஆகுது மூணே முக்கா பில்லியன் என்ன பே பண்ணால் அவரை நம்மளால் வாங்க முடியும் ஏன் ரேட் அதிகமாக இருக்குன்னா உயிரோடு இருக்கிறவங்கள நம்ம ஆர்டர் பண்ணும்பொழுது அவங்களோட சொத்து மதிப்பை விட நாற்பது மடங்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம பே பண்ணணுமா சரி இப்படின்னு டக்குவா யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே அவரோட ஒய்ஃப் வராங்க இங்கே பாரு இதுக்கு மேலே இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ண வேணாம் சொல்ல அவரும் ஓகேன்னு சொல்கிறாரு ஸோ இப்படியே ஒரு மாதங்கள் கடந்து போகுது நம்ம டக்குயா சினிமா தேட்டரில் இருக்கார் வேலையை முடிச்சுட்டு அவரோட ஒய்ஃபும் வரேன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் ஒர்க் முடிக்க லேட் ஆகிடுச்சு போல் வந்துகிட்டு இருக்காங்க இவரும் கால் பண்ணி என்ன ஆச்சு ஆரம்பிச்சு படம் ஆரம்பிச்சிருவாங்க நானும் சீக்கிரம் வரலாம் தான் ட்ரை பண்றேன் என்னால முடியலையே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்ல டொக்கையாவுக்கு இப்பதான் ஒரு யோசனை வருது எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப் காரங்க வந்து டெலிபோர்டேஷனை தான் யூஸ் பண்றாங்க நம்ம ஒய்ஃப் கரெக்டான நேரத்துக்கு மூவிய பார்க்க வரணும் நம்ம ஒய்ஃபே அதுல ஆர்டர் பண்ணா உடனே கொண்டு வந்து விட்டுருவாங்கல்ல அப்படின்னு அவரோட ஒய்ஃப் ஆர்டர் போடுறாரு காசு எதுவும் தேவையில்ல ஜஸ்ட் டெலிவரி சார்ஜ் எட்நூறு எண்ணு மட்டும் கொடுத்தா போதும் ஆர்டர் பிளேஸ் பண்றாரு டக்குன்னு அங்க இருக்கிற டோர் ஓபன் பண்ணி ஆப்பை யூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்தாங்க அவங்க டெலிவரி அப்படின்னு சொல்ல அங்க அவரோட ஒய்ஃப் வந்து நிக்கிறாங்க நம்ம எப்படி இங்க வந்தோம் அப்படின்னு அவங்களுக்கு சுத்தமா எதுவும் புரியல அப்புறம் தான் இவரு விஷயத்தை சொல்றாரு ஒய்ஃப் கடுப்பாகிறாங்க ஏ இங்க பாரு நீ அந்த ஆப் யூஸ் பண்ணாதன்னு சொன்ன ஆனா இப்போ அதை நான் யூஸ் பண்ணதுனால தானே நீ சீக்கிரமா வந்தா அந்த மூவியையும் நம்ம பார்த்தோம் நான் அதுக்காக எல்லாம் ஒன்னும் கோவமா இல்ல வேற எதுக்கு கோவமா இருக்க நான் என்ன ஒன்னுத்துக்கும் உதவாத உதவாக்கறையா டெலிவரி சார்ஜஸ் மட்டும் எனக்கா ஏன் நான் சம்பாதிக்கலையா ஆனா அது வந்து என்னவா இருக்கும்னா நீ நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லப்பா நான் உனக்கு சொந்தம் நீ எனக்கு சொந்தம் அதனால தான் எனக்கு ஃப்ரீயா காமிச்சது போல நீ ஆர்டர் பண்ணாலும் எனக்கு டெலிவரி சார்ஜ் மட்டும்தான் கேட்பாங்க அப்படின்னு இவங்க பேசும்போது தான் ஒரு ஐடியாவை கண்டுபிடிக்கிறாங்க இந்த ஆப்பை தான் பிரயோஜனமாவே யூஸ் பண்றாங்க டக்குவாவுடைய ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சு அங்க இருந்து ட்ரெயின் பிடிச்சி ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வருவாங்க ஆனா இப்ப வேலையை முடிச்ச உடனேமே இவர் ஆர்டர் பண்றாரு டக்குன்னு வீட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க அதனால ஒய்ஃப் வந்து டயர்டே ஆக மாட்டாங்க தான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஜாலியா அவங்க வீட்டுக்கு வராங்க அதே மாதிரி ஒய்ஃப் வந்து ஏதாவது ஒரு பங்கன்ல இருந்தாங்கன்னா நம்ம டக்குவா வராம சீன் போடுவார்ல அப்ப டக்குவாவை ஆர்டர் பண்ண வேற வழியே இல்ல அவர் அந்த இடத்துக்கு வந்து தான் ஆகணும் அதே டெலிவரி பொண்ணு தான் டோர் ஓபன் பண்ணிக்கிட்டு மேடம் உங்களோட டெலிவரின்னு நம்ம டக்குவா அங்க வராரு ஸோ இப்படியே அந்த ஆப்பை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப வேகமா போறதுக்கு ஒரு டெலிபோர்டேஷன் டிவைஸா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதோட இவங்க ஃபாரின் ட்ரிப் போகிற மாதிரி இருந்தா ஃபிளைட் டிக்கெட் மட்டுமே ரெண்டு பேருக்கும் சேர்த்து அறுபதாயிரம் எண்ணெய் ஆகும் அதனால டக்குயா மட்டும் முப்பதாயிரம் எண்ணெய் செலவு பண்ணி ஃபிளைட்ல அவரு ஃபாரினுக்கு போயிடுவாரு அங்க இருந்து அந்த ஆப்பை யூஸ் பண்ணுவாரு வெறும் எட்நூறு எண்ணில் அவரோட ஒய்ஃபு அந்த இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகி வந்துடும் வந்துருவாங்க இவங்க நிறைய பணத்தை மிச்சம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஜாலியாவும் ஊரை சுத்துறாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல ஒரு தாத்தா வந்து வாட்சை காணும்னு தேடிக்கிட்டு இருந்தாருல அந்த வாட்சையும் ஆர்டர் பண்ணி அந்த தாத்தா கிட்ட கொடுக்க அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் இதே வாட்ச் தான் என் ஒய்ஃப கொடுத்ததுதான் இது எப்படி இதை கண்டுபிடிச்ச அது நீங்க சொன்னதை வச்சு நான் தேடி பார்த்தேன் கிடைச்சது அப்படின்னு இவங்க சொல்றாங்க இப்படியே நாட்கள் போகுது ஒரு நாள் இவங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி ஆனா அன்னைக்கு கூட ஒய்ஃபு வேலைக்கு தான் போயிருக்காங்க ஆனா ஏழு மணிக்கு எல்லாம் வந்துடுறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க இங்க வீட்டுல டக்குயா என்ன பண்றாருன்னா

விளையாடிக்கிட்டு இருக்கியா நான் வீட்டில் எவ்வளோ பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா ஒழுங்கா நீ வீட்டுக்கு வா அதெல்லாம் முடியாது ஃப்ரெஞ்ச் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடலாம் நீ வெறியா வரலையா நான் வரல நீ வீட்டுக்கு ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாரு ஸோ டக்குயாவுடைய ஒய்ஃபும் என்ன ஓவரா பண்றான் அதான் நம்ம கிட்ட இருக்க ஆப் அதில் ஆர்டர் போட்டா உடனே வந்துட போறான் அவனை இன்னைக்கு நம்ம ஃப்ரெஞ்சு ரெஸ்டாரண்ட்ல தான் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஹஸ்பண்ட அந்த ஆப்ல ஆர்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதே நேரத்தில் அங்க நம்ம டக்குயா இருக்காருல இவளுக்காக வீட்டுல சமைச்சு சர்பிரைஸ் பண்ணலாம்னு பார்த்தா ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட் வேணுமா மாவுல இருடி உன்னை ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வர வச்சு வற்புறுத்தி சர்ப்ரைஸ் பண்றேன் அப்படின்னு இவரும் அவரோட ஒய்ஃபா ஆர்டர் பண்றாரு ஸோ ரெண்டு பேருமே ஒருத்தர ஒருத்தர் ஆர்டர் பண்றாங்க அதுவும் கரெக்டா ஒரே நேரத்துல ஆர்டரை பிளேஸ் பண்ண ரெண்டு பேருமே அங்க இருந்து அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்க ஸோ இப்போ நம்ம டொக்கோயா ஒரு வித்தியாசமான இடத்துல இருக்காரு ஒரு பெரிய குடோன் மாதிரி ஆனா என்ன சீலிங்கு செவருன்னு எல்லா இடத்துலயுமே டோர்ஸா இருக்கு இது எந்த இடம் அப்படின்னு அவர் புரியாம இருக்கும்போது சடனா ஒரு டோர் ஓபன் பண்ணிட்டு அந்த டெலிவரி லேடி வந்து சார் நீங்க ஆர்டர் பண்ண டெலிவரி வந்து போயிடுச்சியா அப்படின்னு நம்ம டொக்கோயாவோடைய ஒய்ஃப கூட்டிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க அவங்களும் அந்த இடத்த பாக்குறாங்க ஷாக் ஆகுறாங்க இது என்ன இடம்னு அவங்களுக்கு புரியல சடனா அந்த டெலிவரி லேடி நம்ம டொக்கோயாவை புடிச்சு இழுத்துட்டு போறாங்க அவரும் தடுக்க ட்ரை பண்றாரு முடியல அப்படியே டக்குயாவை ஒரு டோருக்குள்ள அனுப்ப அந்த டெலிவரி பொம்பளை நம்ம புருஷனை எங்க கூட்டிட்டு போறான்னு தெரியலையே அப்படின்னு ஒய்ஃப பயத்துல இருக்கும் பொழுது இன்னொரு டோர் ஓபன் ஆகி மேடம் உங்களோட டெலிவரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம டொக்கோயாவை விட்டுட்டு அந்த டெலிவரி பொண்ணு அங்க இருந்து போயிடுறாங்க என்னடா நடக்குது அப்படின்னு கேக்கும்போது ஆ நீ வீட்டுக்கு வரணும்னு சொல்லி ஆர்டர் பண்ண நானும் நீ பிரெஞ்சு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரணும்னு ஆர்டர் பண்ண அப்படின்னா நம்ம ரெண்டு பேருமே சேம் டைம்ல ஆர்டர் பண்ணதுனால இந்த ஆப்ல கிளிச் ஆகி நம்ம இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அய்யோ அப்படின்னா இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு அவங்களுக்கு புரியல அதான் இந்த இடத்துல இவ்வளோ டோர்ஸ் இருக்கே அந்த டெலிவரி பண்ற பொம்பளை இந்த டோர் வழியா தான் நம்ம இடத்துக்குலாம் வரா போல அப்படின்னு அந்த டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க எல்லாமே லாக்ல இருக்கு ஸோ அப்படின்னா இவ்வளோ டோர் இருந்தும் இது வழியா இவங்களால தப்பிக்க முடியாது ஸோ டொக்கையோடைய ஒய்ஃப் ரொம்ப பயப்படுறாங்க நீ ஒன்னும் பயப்படாத இங்க இருந்து தப்பிக்க தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வலி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு நம்ம டக்குயா அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு அவரும் கால் அட்டன் பண்ணேன் எங்க பாருறா விஷயம் ரொம்ப ரொம்ப சீரியஸ் என்ன எதுன்னு கேட்காத நீ என்ன பண்ற நான் சொல்ற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதுல என்னோட பேரை போட்டு சர்ச் பண்ணு என்ன ஆர்டர் பண்ணு நீ அதே மாதிரியே டக்குயாவுடைய ஃப்ரெண்டும் பண்றாரு டே என்னடா உன்னை ஆர்டர் பண்ணலான்னு போனா இருநூறு மில்லியன் என்ன கேக்குது இப்ப அதை நான் பே பண்ணுமா இது அவ்வளோ பணம் கேக்குதான்னு இவரு ஷாக் ஆகுறாரு ஏன்னா டக்குயாவுடைய ஃப்ரெண்டு வந்து வெளியாளு அவரு ஆர்டர் பண்ணாருன்னா கண்டிப்பா காசு தான் அதுவும் உயிரோட இருக்கிற ஆளுங்களை நம்ம ஆர்டர் பண்ணும் பொழுது நாற்பது மடங்கு எக்ஸ்ட்ராவா காசு வரும் அப்படியே ஷாக்ல இருக்கும் பொழுது அவரோட ஒய்ஃபும் இங்க பாரு எங்க இருந்து தப்பிக்கிறதுக்கான ஐடியாவை அந்த ஆப் கிட்டே கேட்போம் ஒரு பேப்பரை நம்ம ஆர்டர் பண்ணலாம் ஆனா அந்த பேப்பர்ல இங்க இருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்கிற மாதிரி கேட்போம்னு இவங்களும் அதை இம்போர்ட் பண்றாங்க ஆனா எரர்னு வருது அவ்வளவுதான் நம்மளால இங்க இருந்து தப்பிக்க முடியாதுன்னு இப்பதான் இவங்க புரிஞ்சுக்கிறாங்களே அவர வழியே இல்ல அவங்க இங்கேயே இருக்க ஆரம்பிக்கிறாங்க மூணு மாசங்கள் கடந்து போகுது தேவையான பொருள் எல்லாத்தையுமே இவங்க ஆர்டர் பண்ணி இந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க முக்காவாசி அவங்க வீட்டுல இருந்த பொருள் தான் ஸோ அதனால வெறும் டெலிவரி சார்ஜஸ் மட்டும் தான் இந்த வித்தியாசமான இடத்தையே அவங்க வீடு மாதிரி மாத்த ஆரம்பிக்கிறாங்க நம்ம டொக்கையோலாம் அவரோட சிஸ்டம் அப்புறம் ஒரு டாக் இருக்கும்ல அதுன்னு எல்லாத்தையுமே வர வச்சு இங்கேயே வாழ ஆரம்பிக்கிறாங்க இவங்களுக்கு ஃபுட் ஏதாவது வேணும்னா ஆர்டர் பண்றாங்க அந்த டெலிவரி பொண்ணு வந்து டெலிவரியும் பண்றாங்க ஸோ இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரை தவிர அந்த டெலிவரி பொண்ணு தான் வராங்க போறாங்க ஸோ டக்கோயாவும் அவங்க ஒய்ஃபும் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல அப்படியே நாட்கள் ஓடி ஓடி ஒரு வருஷம் வருஷமே ஆயிடுது இந்த ஒரு வருஷமா இந்த இடத்துக்குள்ளேயே இருந்து இருந்து மென்டலாய் உங்க ரெண்டு பேருமே பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம டக்குயாவுடைய ஒய்ஃபோட டாக் இருக்கும்ல அது சும்மா சும்மா டக்குயா கிட்ட வந்து கத்துதா கடுப்பாகி இங்க பாரு உன் நாய் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கு நீ ஆச்சு அந்த நாய் ஆச்சு நான் உன் முகத்தை பார்க்க கூட விரும்பல அப்படின்னு அவங்க ஒய்ஃப் நெக்கலா பேசுறாங்க இங்க பாரு நடந்த தப்பு எல்லாத்துக்கும் நான் மட்டும் காரணம் கிடையாது நீயும் தான் காரணம் ஓ நானும் காரணமா மொத முதல்ல அந்த ஆப்பை யூஸ் பண்ணதே நீ எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்க கோவத்துல டக்குயா அவரோட ஒய்ஃபையே அரைஞ்சிடறாரு இது வரைக்கும் அவர் அவரோட ஒய்ஃப் அடித்ததே கிடையாது இப்ப அடிச்சிட்டாரா அவங்க ரொம்ப சோகமாகிறாங்க டொக்கையாவும் ஃபீல் பண்றாரு அப்படியே ஓரமாக உட்காந்துகிட்டு இருக்கும்போது தான் அப்போதான் அவருக்கு ஒரு ஐடியாவே தோணுது வேகமா ஓடி வந்து அவரோட ஒய்ஃப் கிட்ட இங்க பாரு இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவங்களும் அப்படியே எழுந்து என்ன வழி இப்போ ப்ராப்ளம் என்ன வெளியே இருந்து யாராலேயுமே நம்மள ஆர்டர் பண்ண முடியல ஏன்னா இரநூறு மில்லியன் டாலர் வேணும் ஆனால் நீய நானும் ஆர்ட்ரு பண்ணிக்கும்பொழுது நமக்கு காசே கிடையாது ஏன் ஏன்னால் நீயே நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஸோ அதே மாதிரியே ஒன்னை நான் டைவர்ஸ் பண்ணிட்டு வெளியே இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம்

வேற ஒரு பொண்ணு கூட சந்தோஷமா இருக்க போற இங்க பாருமா நான் அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன் நம்ம இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி இது தானே வேற ஏதாவது இருந்தா சொல்லு நீயே ஒண்ணு வெளியே இருக்கிறவங்க பணத்தை கட்டி நம்மள வெளியே எடுக்கணும் அப்படி இல்லனா இதுதான் ஒரே வழி இப்படின்னா அவரு சொல்றாரு ஆனா அந்த ஒய்ஃபுக்கு வந்து அவ்வளவா நம்பிக்கையே இல்ல சரி அப்படின்னு சொல்றாங்க இவர் இந்த டிண்டர் ஆப் மாதிரிலாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஆன்லைன் ஆப் எல்லாம் ஓபன் பண்ணி ஒவ்வொரு பொண்ணுங்களையா பாக்குறாரு இன்டர்நெட்லயே பேசுறவரு டக்குனு ரிங்க காமிச்சு இங்க பாருங்க நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படி ஆன்லைன்லயே பேப்பர் ஒர்க் எல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு நம்ம ஆன்லைன்ல தானே பேசிக்கிட்டு இருக்கோம் நேர்ல ஒரு தடவை கூட பார்க்காம எப்படி மேரேஜ் எல்லாம் பண்ணிக்க முடியும் ஐம் சாரின்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க இப்படியே எல்லா பொண்ணுங்களும் ரிஜெக்ட் பண்றாங்க ஏன்னா மேரேஜ் அப்படின்னா நேர்ல ஒரு தடவையாவது பார்க்கணும்ல அதனால எல்லாமே சொதப்புது டக்கையாவும் அவரோட ஒய்ஃபை பார்க்கலான்னு அப்படியே போறாரு பார்த்தா அங்க ஒய்ஃபையே காணும் இந்த இடத்துக்குள்ள தான் இருந்தாங்க எங்க போனாங்கன்னு தெரியல உடனே அவர் அவரோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணும்போது தான் அவங்க இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க ஏன்னா அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்க சொல்றியா நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல இவருக்கு ஷாக்கு ஏ நீ எப்படி வெளியே போன அப்படின்னு கேட்க எனக்கு இருநூறு மில்லியன் என் பணத்தை கொடுத்து வெளியே எடுக்க ஆள் இருக்கு அப்படின்னு சொல்ல யாரானு பார்த்தா இந்த ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட்டுக்கு வாட்ச் எல்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்கல்ல அவரு தான் அவரு நல்ல வசதியான ஒரு போல இவங்க வேற ஹெல்ப் பண்ணிருக்காங்களா ஸோ அதனால இருநூறு மில்லியன் டாலரை கொடுத்து டக்குயாவுடைய ஒய்ஃபை அவரு வெளியே கூட்டிட்டு வந்துட்டாரு இதை கேட்ட டக்குயாவும் அப்ப நீ வெளியே போயிட்டா அப்படின்னா என்னையும் உன்னால வெளியே கூப்பிட முடியும்ல சீக்கிரமா என்ன கூப்பிடு இந்த இடத்துல என்னால இருக்க முடியாது அய்யோ என்கிட்ட இருநூறு மில்லியன் என் பணம் இல்லையே பணம் எதுக்கு ஃப்ரீ தானே என்ன வெறும் டெலிவரி சார்ஜஸ் மட்டும் தானே நீ கொடுக்க போற அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தா தானே கொடுக்க முடியும் அப்படின்னு இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட உடைக்கிறாங்க நம்ம டக்குயாவுடைய ஒய்ஃபு வெளியே போன உடனேயுமே டக்குயாவை டைவோர்ஸ் பண்ணிட்டு அந்த வயசான தாத்தா இருக்கார்ல பேஷண்ட் அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களாம் ஸோ இப்ப வெளியால் ஆயிட்டாங்கல்ல சோ அதனால என்னால எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ண நம்ம டக்குயாவுக்கு ஒண்ணுமே புரியல திரும்ப கால் பண்றாரு ஆனா அவங்க அட்டன் பண்ணவே மாட்டாங்க இவருக்கு கை கால் எல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது உடனே வேகமா அந்த மொபைல் ஆப்ப ஓபன் பண்ணி அவரோட ஒய்ஃபோட நேம் அடிக்கும் பொழுது இதுக்கு முன்னாடி எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு தானே காட்டும் ஆனா இப்போ இரநூத்தி மூணு மில்லியன் எண்ணு பணம் கட்டினாதான் அவங்கள ஆர்டர் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்கு இவரு கன்ஃபார்மே பண்ணிடுறாரு நம்ம ஒய்ஃப் நம்மள டைவர்ஸ் பண்ணி ஏமாத்திட்டா அப்படின்னு அவ்வளவுதான் இப்படியே வருஷங்கள் கடந்து போகுது டொக்கோயாவுக்கு தாடிலாம் முளைச்சி ஆள் ஒரு மாதிரி ஆயிட்டாரு அவர் பாக்குற ஒரே ஒரு பர்சன் அந்த டெலிவரி பண்ற பொண்ணு மட்டும்தான் ஸோ இந்த ஒரே இடத்துல இருந்து இருந்து டொக்கையாவுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது அந்த டெலிவரி பண்ற பொண்ணோட காலை பிடிச்சி ப்ளீஸ் இந்த இடத்துலயே இருந்து இருந்து எனக்கு பைத்தியம் பிடிச்சிருமோன்னு பைமானது சந்தோஷமா இருக்கு நான் வெளி உலகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அதுக்காக நீங்க சொல்ற எதை வேணாலும் நான் செய்வேன் அப்படின்னு டொக்கையா சொல்ல அந்த டெலிவரி பண்ற பொண்ணும் டொக்கையா பக்கத்துல வந்து இங்க இருந்து வெளியே போக ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்குன்னு ஒரு ஐடியாவா சொல்றாங்க என்னடான்னு பார்த்தா இந்த டெலிவரி பொண்ணு மாதிரியே நம்ம டொக்கையாவும் ஒரு டெலிவரி பாய் ஆகுறாரு ஆக்சுவலா இந்த இடத்துல அந்த டெலிவரி பொண்ணு மாதிரியே நூத்து கணக்கில் நிறைய பொண்ணுங்க இருக்காங்க அவங்க கூடவே ஒரு டெலிவரி பாயா இப்ப நம்ம டொக்கையாவும் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு இந்த நேரத்துல வெளியே டொக்கையாவுடைய பேஷண்ட் கூட சேர்ந்துகிட்டு சந்தோஷமான லைஃபா வாழ்றாங்க அவருக்கு இவங்க இந்த ஆப்ப எப்படி யூஸ் பண்ணலாம் சொல்லி கொடுக்குறாங்க இதை நம்ம கிளிக் பண்ணா போதும் ரெண்டே செகண்ட்ல வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்கன்னு கிளிக் பண்ண உடனே காலிங் பெல் அடிக்குது டொக்கோயாவுடைய ஒய்ஃபும் டோரை திறந்து பார்த்தா அங்க இருக்கிறது டொக்கோயா தான் அதை பார்த்து இவங்க ஷாக் ஆகுறாங்க ஆனா டொக்கோயாவுடைய முகத்துல வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல மேடம் உங்களோட ஆர்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு ஏன்னா அவர் அந்த இடத்துலயே இருந்து அவரோட ஒய்ஃப் வேற அவரை ஏமாத்திட்டாங்கல்ல அதனால மென்டலா பாதிக்கப்பட்டு வெளி உலகத்தை பார்த்தா போதும் அப்படின்னு இப்போ அந்த ஆப் ஷாப்புக்காகவே முழுசா அந்த டெலிவரி மேனாவே மாறிட்டாரு சோ இதை டக்குயாவுடைய ஒய்ஃபும் பாக்குறாங்க அவங்களுக்கு லைட்டா கில்ட்டா இருக்கு ஏன்னா பண்ண தப்பு எல்லாமே அவங்கதான் தான் அப்படியே அவங்க டக்குயாவை பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துலயே இந்த கதை முடியுது சோ அதுக்கப்புறம் என்ன ஆகிருக்கும் அப்படின்றது ஆடியன்ஸ் உடைய பாயிண்ட் ஆஃப் தான் மேபி அந்த கில்ட்டுனால காசு கொடுத்து டக்குயாவை வெளியே கொண்டு வந்திருக்கலாம் இல்ல கொண்டு வர முடியாம இருந்திருக்கலாம் ஏன்னா அவர் டெலிவரி பாய் ஆயிட்டாருல அவளுதான் அந்த ஆப்ல தான் வாழ்நாள் ஃபுல்லா அவர் இருக்கணும் ஆனா டக்குயாவுடைய ஒய்ஃபு தான் ரொம்ப ரொம்ப மோசம் என்ன பண்ணிட்டான் என் கட்சிக்கார பண்ணிருக்கிறேன் ஜஸ்ட் ஒரு கோவத்துல அடிச்சிட்டான் அதுக்காக இந்த மாதிரி பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓவர் தான் இந்த மாதிரி ஓப்பன் எண்டிங்கோட இந்த கதை முடியுது ரொம்பவே வித்தியாசமா இருந்ததுல ஒரு வேலை இதே மாதிரி ஆப் இப்ப உங்ககிட்ட இருக்கு நீங்க ஆர்டர் பண்ணி ஒரு விஷயத்த கொண்டு வரலாம் அப்படின்னா எதை கொண்டு வருவீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க அதோட வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது பிலிம் ரோல் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க ஸோ நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம் லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்